ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு மணி லோகேஷ் ஓம் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கிரேவி வந்து ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கும். வாங்க, எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது கூடவே 10-15 குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு அரை ஸ்பூன் வந்து கல்பாசி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம், இது கூடவே வந்து பட்டை 2 பூவு, ஜாவித்ரி கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், கறி பவுடர் எடுத்திருக்கேன், இது கூடவே 2 தக்காளி பழம். நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், உப்பு கல் உப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 கைப்பிடி அளவு, 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கழுவி சுத்தப்படுத்திய கோழி இறைச்சி எடுத்திருக்கேன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், இது கூடவே கொத்தமல்லி சிறிதளவு. செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா பொருளாக அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ மசாலாவை முதல்ல நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு நான் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடி ஏறிடுச்சு. இப்போ வந்து வறுக்க வேண்டிய மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கிறேன், மல்லி விதை சேர்த்துக்கிறேன், இது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து கல்பாசி. கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த செட்டிநாட்டு சிக்கன் கிரேவிக்கெலாம் வந்து நம்ம கல்பாசி சேர்த்தோம்னாக்க நல்லா சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து 10-15 குண்டு காஞ்ச மிளகாய். உங்கள்கிட்ட குண்டு காஞ்ச மிளகாய் இல்லைனாக்கா நீங்கள் வந்து நார்மலான நீட்டு மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, பூவு, பட்டை, ஏலக்காய், குழம்பு, ஜாவித்ரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கிறோம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை விடாமல், கருக விடாமல் இப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுக்க 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் வந்து நல்லா நேரம் மாறவருக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்மளுக்கு இன்னமும் நல்லா வதக்கணும். இந்த தேங்காய் துருவல் வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் துருவல்லாம் மசாலாவோட நல்லா கலந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் வந்து சட்டி ஏற்றி வச்சுட்டேன். இப்போ சட்டி சூடு ஏறின பிறகு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன், 1 ஜாவித்திரி, 2 கிராம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா பொரியட்டும். நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து 1 மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்தமாரி நறுக்கிக்கோங்க, நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ இந்த வெங்காயத்தோட கலர் வந்து மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இப்போ வெங்காயத்தோட கலரு மாறிடுச்சு. இப்போ இது நல்லா நம்ம கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம்.
நம்ம மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தோம். ஸோ பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கி வந்து எவ்வளோ வெங்காயம் வந்திருக்குன்னு கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து தான் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருளும் வந்து பொறுமையாக போட்டு நல்லா வதக்கி எடுத்தால் தான் அந்த ரெசிபி வந்து நல்லா சூப்பராகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டில் நல்லா வணங்கியாச்சு, நல்லா வணங்கிருச்சு. ஸோ அதோடய பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி பழம் வந்து நல்லா குழைவாக வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வணக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்கும் இந்த ரெசிபிக்கும் சேர்த்தே நான் வந்து கல் உப்பு சேர்த்துட்டேன். கல் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த தக்காளி பழம் வந்து நல்லா குழைவாக வேகட்டும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த ரெண்டு தக்காளி பழமும் நல்லா குழைவாக வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகாய் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கறி பவுட்ரு இறைச்சி மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு தெரியுதா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இப்போ இந்த இதில் வந்து நம்ம கழுவி சுத்தப்படுத்தியிருக்கிற கோழி இறைச்சி சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ கோழி இறைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோழி இறைச்சியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள் கோழி இறைச்சி நல்லா மசாலாவோட ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தலையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலையை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம முதல்ல மசாலா வறுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய், சீரகம், பெருஞ்சீரகம், பூவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இந்தமாரி பொருள்லாம் சேர்த்தோம் இல்லையா, மல்லியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, ஜாபத்திரியெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து தேங்காயெலாம் சேர்த்து வறுத்து அரைச்சி இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா வதக்கி கொதித்து வந்துருச்சு. ஸோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கறியாக வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து செமி கிரேவி தான் வேணும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இந்த தண்ணியிலே வந்து இந்த கோழிலாம் நல்லா வேகட்டும். கோழி நல்லா வெந்து இந்த மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலேயே மேலே வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
ஸோ நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவினால் எனக்கு கொஞ்சமாக கிரேவி வேணும், சொன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கடைசி இதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி வந்து தயாராகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய செட்டிநாட் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த செமி கிரேவி வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நார்மல் ரைஸ் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த ரெசிபி வந்து நல்லா சூப்பராக காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மணி லோகேஷ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.